முருகனுக்கு முருகா இல்ல ஆமாங்க படைவிட எத்தனை தெரியுமா உங்களுக்கு ஆறு கைபிடியா அதான் எங்க ஒரு விஷயம் முருகன் வேஷம் போடுறாள் என்ன ஒரு விஷயம் தெரியாம எங்கேயும் ஒரு விஷயம் தெரியாம எங்கேயும் வர முடியாது நான் என்ன விஷயம் தெரியாம இப்பேற்பட்ட விஷயம் தெரியாம எங்கேயும் போக முடியாது வர முடியாதுல்ல வீடு எத்தனை மட்டும் படைவிடு ஆறு என்னென்ன படை என்னென்ன வீடு சொல்லுங்க ஓல வீடு கிடுகு சிமெண்ட் சீட்டு ஊதா கலர் சீட்டு ஓட்டு வீடு மாடி வீடு என்ன வீடு நீங்க தான் கட்டி ஆறு வடை வீடு முருகப்பெருமானுக்குரிய ஆறு வடை வீடு கட்டேன் நானு என்ன ஓல வீடு கிடுகு ஓல வீடு கிடுகு வீடு சிமெண்ட் சீட்டு கூலிங் சீட்டு ஓட்டு வீடு மாடி வீடு என்னையா பேசுற நீ தெய்வத்துக்குண்டான பழிவீடு எது நேட்டா சரி யோ முதல் சாமியை பேர தெரியணும் ஆறு வீடுன்னு சரியா சொன்னீர்ல ஆமா அப்புறம் என்ன மறுபடியும் வாழ வீடு சரி அதை விட்டுருங்க சரி நீங்க வீடுனோட அதுல கொஞ்சம் கருத்து மாற்றம் வந்துருச்சு இந்த பழி வீடு இருக்குல்ல ஆமா இந்த ஆறு படை வீடு எப்படி உருவானுச்சுன்னு தெரியுமா என்னங்க அப்புறம் உருவான எங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலும் உருவான தெரியாம இருப்பா அப்படியா ஆமா சொல்லுங்க பாப்போம் முதல்ல பனையில ஏறி ஓலை விட்டுனாங்க ஓலை விட்டுக்கு அது கேக்கலங்க படை வீட கேக்குறேன் நானு படை வீடு இருக்குல்ல அது அது சொல்லுங்க ஏங்க இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க வீடு தான் சொல்லுங்க அதுதாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க முதல்ல வந்து பனையில ஏறி ஓலை வெட்டி ஓலை வீடு முத வீடு ரெண்டாவது வீடு தென்னம் கிடுகு கட்டி அது ரெண்டாவது வீடு உருவானுச்சு மூணாவது வீடு நம்ம தொண்டில திருச்சி ஸ்ட்ரீட்ல போய் சிமெண்ட் சீட்டு வாங்கி போட்டு மூணாவது வீடு நாலாவது வீடு கூலிங் சீட்டு அங்கேதான் விலை குறைச்சு அஞ்சாவது வீடு வந்து ஓட்டு வீடு ஆறாவது வீடு மாடி வீடு அரி ஓட்ட முட்டாப்பலாம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு படை வீடு கேட்டா பனையில ஏறி ஓலை வெட்டினாங்களா ஆமாங்க ஓலை எவ்வளவு சிரமம் தெரியுமா உங்களுக்கு நான் பனை வீட கட்டிட்டு இருக்கையா நானும் அதான் சொல்ற பனை வீடத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பனை வீடு இல்ல தம்பி படை வீடு பனை வீடு ஆறு படை வீடு ஆமா என்ன ஆமா ஆமாங்க ஆறு படை வீடு தாங்க யாரியா நீ முதல்ல நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க நாரத மகரிஷி என்ற அழைப்பாங்க நான் தெரிஞ்சு காவல்கார ஓ என்ன அப்படி பெரிய காவ காத்துற போறீங்க உங்களுக்கு காவக்காரங்க என்ன என்ன பரிசா காத்துற போறீங்க எங்க காவல் செய்யறதே எங்க குல வழக்கம் அதான் என்ன பரிசா காத்துற போறீங்க எதை காக்கணும் நான் உங்கள கேக்குறேன் முதல்ல ஒழுக்கத்தை காக்கணும் ஒழுக்கத்தை தான் நாங்க சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் திணைன்னு சொன்னீங்கல்ல ஆமா திணைனா ரெண்டு பொருள் இருக்கு எடுத்துக்கின்ற நா இருக்குல்ல ஆமா அதுல ரெண்டு இருக்கு ஒன்று ரெண்டு சுழி ஆமா இன்னொன்று மூன்று சுழி அப்ப திணைங்கிறதுக்கு எடுத்து ஒழுக்கம் ஆமா அதுக்கு அடுத்தாறு போல தானியம் ஒழுக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் அது வந்து முதற்றே உலகம் சொல்லியிருக்காங்க இந்த பேசும்போது குறுக்க பேசினா கடவாய் பத்தி பேசுங்க எனக்கு தெரியாத விஷயத்த பேசுங்க என்னங்க எனக்கு தெரியாத விஷயத்த பேசுங்க தெரிஞ்ச விஷயம் ஓ ஐயாவுக்கு எல்லாம் தெரியுமா இப்ப எல்லாம் தெரிய கண்டு தான வந்திருக்கான் இப்ப எல்லாம் தெரிஞ்சவரா நீங்க ஆமாங்க அப்ப நான் பேசினா எதை பேசினாலும் நீ எதிர்த்து பேசிருவீங்க பேசத்தான வந்திருக்கேன் ஓ ஒருவேளை பேசலைனா அந்த பேசிடுவாங்க அப்புறம் பேசலைனா பாலும் கருதி எனும் பாகம் பருப்பு மேல் மனதில் காண்கிறேன் கோலஞ்சில் கோல்கள் விழுத்து தோமணி சங்க சங்கத்தில் மூன்றுந்தா என்ன சொல்லிட்ட அல்லல் மண் மண்ணை மண்ணை வெளிச்சு போடுற நேரம் போக ஆத்துக்கறோம் நல்ல குணம் சொல்லு கல்லார் வெள்ளன் சொல்லி இருக்காங்க அல்ல விளை வேணும் நல்ல குணமதிக மாபரடை கோவரத்தை விட்டு செல்வ கணவதிய செல்வ கணவதிய சொல்வோம் சொல்லி இருக்காங்க தெரியுமா
ஓடி 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 புட்களந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் பாடி 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 வாண்டு போன மாந்தர்கள் பாடி பாடி வாடுன்னு சொல்லி கூட்டிட்டு போனதுனால பிரச்சனை விட்டுட்டு போயிருந்தான்னா பிரச்சனை வந்திருக்காது நல்ல வழியில நீ நாடு நாடு மரபு நிறுத்தி தேடு வல்லவர் கொண்டு ஓடு ஓடு யார் உடைய ஓடு என்னைய யார் உடையாது ஓடுங்கிற நல்ல வழியில நாடு இல்லைன்னா யாரோட ஓடு நானும் மரபு நிறுத்தி தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வல்லலை நெஞ்சிலே வாழ்த்தி கொண்டு நெஞ்சிலே நினைச்சு பல்லாரை காண்பது மன்று நல்லா எல்லாம் சொல் கேட்பது மன்று நல்லா அருணங்கள் உரைப்பது மன்று அவரோடு நேற்று தொண்டியில 360 ரூபாய் நண்டு டேய் நண்டு இல்ல நன்று நன்று அறம் செய்ய விரும்பு 60 சீனம் 70 கரடு ஏய் என்ன கடுப்பு என்ன தெரியும் பொறுமையாரு சரி தம்பி சரி என்ன விஷயமா வந்திருக்கீ இந்த உள்ள சத்தமா கடிச்ச என்ன உள்ள சத்தம் இருக்காது நம்ம கிராமத்தாருங்க சத்தம் முக்காவாசி ரெண்டு சத்தம் ஏன் தங்கச்சி உள்ள அவ்வளோ வேறு இப்ப தேவல இப்ப இல்ல சரி அண்ணா அண்ணே 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 இங்க வாங்க அது அண்ணே இங்க வாங்க சும்மா சொல்லிட்டு இருக்காருங்க வாங்கண்ணே ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போறாரு சும்மா ஒரு பாட்டு கேட்கறாப்புல வேற ஒன்றும் அவர் அவர் அடிக்க போறாங்க அண்ணா அவர் வெளியே இருக்க போய்கிட்டு இருக்காரு கூட்டியாந்து அந்த வேலை மட்டும் தான் பார்க்கல அப்படியா சரி கூப்பிடுங்க பள்ளத்தூர் கொத்தரிக்கு வாங்க நாளைக்கு வந்து எங்கிட்ட ஒரு ஊருக்கு வாங்க நாளை பொறுத்து நம்ம பெரிய ஓட்டைக்கு வாங்க பெரிய ஓட்டைக்கு நான் தான் வரேன் நான் தான் நாளை வருவாங்க பெரிய ஓட்டையில அப்புறம் வேற பள்ளத்தூர் கொத்தரி நான் தான் ராஜபட்டம் இன்னைக்கு இங்கே வரீங்களா எங்க நப்புல சின்னமணி குயிலே ஏன் சிங்கார மயிலே சின்னமணி குயிலே நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கீங்க சரிப்பட்டு வராது இல்ல செய்வாரு அச்சம் மனம்
ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்புடைய சிறிதும் குறையில்லாது குலதெய்வத்துக்கு ஆகாது புதுசாலா இருக்கு நாராயணன் நாராயணன் மாலை அந்தி மாலை அந்த வேலை மாகமே வேற எதுன்னு நினைச்சேன் நீங்க போய் என்ன அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவியதானே